இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம்மை ஆசீர்வதி காப்பதாக. ஆமே. நம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, மே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து மே பணிந்து கொள்ள, மே ஆராதிக்க, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் மே நோக்கி பார்க்க, தேவரீரங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டாக நீர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்துங்க. மனிதனுடைய பிரச்சனை, அதற்கான தீர்வு, இவைகள் எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனவும் உண்டாக. 151வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். ஜெபமாலையிலே 151வது பாடல், வேறு ஜென்மம் வேணும், மனமாறுதலாகிய உள்ள சுத்தி என்னும் வேறு ஜென்மம் வேண்டும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே எல்லா காலத்திலும் என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படு தோங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறியுங்க. அவருமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கிய
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரது அருளை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து கடவுள் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தை மன்னிப்பையும் கிருபையும் தேடி ஆயக்காரனை போல கடவுளே பாவிகளாகிய எங்கள் பேரில் கிருபைகள் அவராயிரும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். என்னுடைய சமூகத்திலே மௌனமாக ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். வாருங்கள். இரக்கமுள்ள கடவுள் பாவிகளாகிய நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய திருப்பெயரை நாம் புகழ்ந்து துதிக்குறோமே வல்ல பிதாவே என்ற பாடல் மூலம் திரியேக கடவுளை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனு தேவிக மகிமை உன் சமாதானம் உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றும் நீசரமானிடர் மேல் துலங்க துதிக்கிறோம் உம்மை வல்லப்பினாவே. Thank you.
இன்றைக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மார்க்கு 7 வசனங்கள் 14 தொடங்கி 23 முடிய. மார்க்கு 7 வசனங்கள் 14 தொடங்கி 23 முடிய. பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்பதுவே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிட்டு கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நம்முடைய இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று நிலைநிறுத்தி காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுள் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமேரியால் இடத்தில் பிறந்து பொந்தைய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அரைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3 மறித்தோடத்திற்கு உயிர்த்தெழுந்தார். மரத்திற்கு ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்வோரையும் மறித்தோரையும் ஞாயிந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசம் உருவான பரிசு சபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மாம்ச உயிர்த்தோர்கள் நித்திய ஜீவனும் நின்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கிட்ட இந்த விசுவாசத்தில் மரணம் அறிந்து நிலைத்திருக்க தூய ஆவியாகிய கடவுள் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஆமென். என்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக 250 ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 250. Thank you.
பிதாவாகிய பரவரனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, நேரத்தில் உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, என்னோடு பேசுங்க, எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுங்க. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருளுங்க. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி மார்க்கெழுதின சுவிசேஷம் 7 14-23 வரை உள்ள வேத வசனங்களை நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொன்னார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 7 முதல் பகுதியிலிருந்து நாம் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ளலாம். எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், பரிசேயர் இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவங்க சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட், ஆண்டவரே, அவங்க சீஷர்கள் அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை நீங்கள் கரெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சடங்குபடி அல்லது அவர்கள் பாரம்பரியத்தின்படி தங்களுடைய கைகளை சுத்திகரிப்பு செய்கிறது இல்லை. கை கழுவலை, கை கழுவுறதை பற்றி அவங்க சொல்லலை. அவங்க பாரம்பரியத்தின்படி அவங்க கைகளை எப்படி கழுவணும் அப்படின்னு ஒரு முறை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பாத்திரங்களை, அவங்களுடைய சாமான்கள் எல்லாவற்றையும் ஒரு ஆச்சாரமாக அவங்க தூய்மையாக்குகிற ஒரு முறையை கையாண்டாங்க. அதை சீசர்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன பதிலை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பரிசேயர்கள், வேதபாரகர் போன உடனே இயேசு கிறிஸ்து ஜனங்களை அழைத்து இந்த காரியத்தை சொல்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு காலம் போதித்து கொண்டிருந்தது இந்த பரிசேயரும் வேதபாரகரும் தான். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்கிறார். அந்த ஜனங்களை அழைத்து இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். பரிசேயரும் வேதபாரகரும் போதித்ததற்கு மாறான ஒரு காரியத்தை அல்லது எதிரான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கே போதிக்கிறார். ஆகையினால அவர்களை அழைத்தவர் சொன்ன காரியம், நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள், நான் சொல்கிறத கவனமாக கேட்டு இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். உலகத்தில் மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? சூழ்நிலை காரணமா, வளர்ப்புல பிரச்சனையா, இல்லை நேசிக்கலை, அந்த குழந்தைய ஒழுங்காக நேசிக்கலை, அதை பராமரிக்கலை, பல காரியங்கள் சொல்கிறாங்க. அந்த மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் சொல்கிறார். மனிதனுடைய பிரச்சனைக்கு மருந்து என்ன? அதையும் சமுதாயம் பல காரியங்கள் சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? கல்வி, நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, தியானம், பக்தி, நாகரிகம், பண்பாடு, இதெல்லாம் மனுஷனை சரியாக்கிறோம், மனிதனுடைய பிரச்சனைக்கு இவைகளெல்லாம் தீர்வு அப்படின்னு சமுதாயம் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில்
மனிதனுடைய பிரச்சனைக்கான சரியான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும். ஒரு வியாதி என்னன்னு டயக்னோஸ் பண்ணாதான் அதை ட்ரீட் பண்ண முடியும். மனிதனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காண்பிக்கிறதை தெளிவுபடுத்துகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை பாவத்தில் விழுந்து போன மனிதனாலே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையினால தான் மதங்கள் எல்லாம் சொல்லுகிற காரியத்திற்கு எதிராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு காரியத்தை கற்பிக்கிறார். மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத மனித பாரம்பரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன போதிக்கிறார்? எது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது அல்லது மனிதனுடைய வாழ்வினுடைய தீமைக்கு காரணம் என்ன என்பதை குறித்து இங்கே அவர் சொல்லுகிறார். ஜனங்களை அழைத்து அவர் சொன்ன ஒரு உவமை, மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்றார். கவனிச்சிங்களா? வெளியில இருந்து எதுவும் மனுஷனுக்குள்ள போய் அவனை தீட்டுப்படுத்துறது இல்லை, மனுஷனுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுதான் அவனை தீட்டுப்படுத்துது அப்படிங்கிற இது ஆண்டவர் வந்து லிட்ரலாகவும் இதை சொல்லி இதை ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் புரிய வைக்கிறார். நம்ம சாப்பிட்ற உணவு எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் அது தீட்டு உள்ளது அல்ல. ஆனால் அது உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி அது வெளியில் வரும்போது அது அருவறுப்பானதாக தீட்டு உள்ளதாக இருக்கிறது என்கிறத ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதை புரிய வைக்கிற வண்ணமாக அல்லது இதற்கு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொன்ன காரியம், மனிதனுக்கு உள்ளே போகிறது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து மனதிலிருந்து வெளியில் வருகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும் என்கிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த உவமையினுடைய பொருளாக விளக்கி சொல்லுகிறார். சொல்லுகிற இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும் என்று சொல்கிறார். இதுதான் உள்ளிருந்து வெளியில் வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. இது மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பரிசேயர்கள் போதித்த போதனைக்கு நேர் எதிரான ஒரு போதனை. பரிசேயர்கள் என்ன நம்பினாங்க? வேதபாரர்கள் என்ன நம்பினாங்க? நாங்கள் தூயவர்கள், வெளியில் இருக்கிற காரியங்களை தீட்டுப்படுத்துது என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். அதனால் எதை தொடக்கூடாது? புறஜாதியாரை தொடக்கூடாது, தீட்டுள்ளதை தொடக்கூடாது என்று அவங்க போதித்தாங்க. கழுவுறதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தீட்டுள்ளதை சாப்பிடக்கூடாது, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜெபாலயத்திற்கு போனாங்க, முன்னோர்களுடைய சடங்குகள், தூய்மை சடங்குகள், பாரம்பரியங்கள் இவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. புற அசுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். நம்ம தூய்மையானவங்க, ஆனால் அசுத்தம் வெளியிலிருந்து வந்து நம்மளை தூய்மையாக்கும். ஆகையினால நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். குறிப்பாக அவர்கள் எண்ணின ஒரு காரியம், புற இனத்தவர்கள் எல்லாரும் அசுத்தமானவர்கள், நம்ம வெளியில் போகும்போது வரும்போது அவங்கள தொடுகிற சூழ்நிலை ஏற்படும், ஆகையினாலே நம்ம அசுத்தமாகிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பரிசேயர்களுடைய வேதபாரர்களுடைய மார்க்கத்தில் நாம் பார்க்குற ஒரு விஷயம், புறம்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விட்டார்கள். ஒரு கடவுளுடைய மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார், தூய்மையான கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அசுத்தமான இருதயத்தை குறித்து கவலைப்படவில்லை. இல்லை,
பாத்திரத்தை கழுவணும், அதை கழுவணும், இதை கழுவணும், கையை கழுவணும், காலை கழுவணும்னு சொன்னாங்க. இருதயம் அசுத்தமாக இருக்குதையா? அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை, அதை பற்றி அவங்க கவனிக்கவே இல்லை. வேதத்தில் சில சம்பவங்களை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட்டு குற்றமற்ற அவரை கொல்லுவதற்கு அவர் மேல் பொறாமையினாலே அதை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டி அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்டு பொய் சாட்சிகளை தேடி அவரை கொல்ல வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று மக்களை தூண்டி ஏவி இந்த காரியங்களை செய்வதற்கெல்லாம் அழகாக திட்டமிட்டு அசுத்தமான இருதயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 18:28 இருக்கிற ஒரு வசனம் ரொம்ப வேடிக்கையான ஒரு வசனம். அங்கே என்ன நடக்குது? பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளே அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளே போயிட்டா அவங்க தீட்டுப்பட்டுடுவாங்க, பஸ்கா பண்டிகை ஆசரிக்க முடியாமல் போயிருமா. ஆகையினால பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளே போகாமல் தங்களுடைய புற தூய்மையை காத்துக்கொள்வதில் கவனமாக இருந்தாங்க. ஆனால் பிலாத்துக்கிட்ட போனது எதுக்காக? குற்றமில்லாத இவரை குற்றப்படுத்தவும் பொறாமையினால் நிறைந்து இவரை கொல்லுவதற்கு சதித்திட்டம் தீட்ட போனாங்க. அவங்க இருதயத்தினுடைய அவல நிலையை பற்றி அவங்க கவலையே படலை. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டா இவங்க தீட்டாயிடுவாங்களாம். இல்லை, என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் இல்லை? அதே போல தான் பவுல் கூட அவனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3:5-6 அப்போஸ்தலனாகிய பிலிப்பு சொல்லுகிற காரியம், நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கவனிச்சிங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவன், குற்றம் சாட்டப்படாதவன், சட்டத்தின்படி பாரம்பரியங்கள் இவைகளெல்லாம் சரியாக கை கொண்டவன். ஆனால் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? சீசர்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறான். இல்லை, சீசர்கள் எல்லாம் கொன்றுகிட்டு இருக்கிறான், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொன்று கொண்டு இருக்கிறான். இவன் எப்படிப்பட்டவனா? நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பரிசேயர்கள் புறம்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், புறம்பான தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், உள்ளான தூய்மையை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:25-26 இயேசு கிறிஸ்து அவர்களுடைய குறையை சுட்டி காண்பித்து சொன்ன ஒரு காரியம், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசெயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. கவனிச்சிங்களா? எது முக்கியம்? பாத்திரத்துடைய உள்புறம் தூய்மையாக இருப்பது அவசியம். வெளியில் நல்லா சுத்தமாக்கிட்டாங்க, ஆனால் உள்ள அசுத்தமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொன்னார்? உங்களுக்கு ஐயோ, வெளியடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இது ஏதோ பரிசேயருடைய பிரச்சனை அல்ல, இது மதங்களின் பிரச்சனை, ரிலிஜன். மதங்கள் என்ன செய்து? மனிதனை புறம்பாக தூய்மையாக்குகிறது. சில கட்டுப்பாடுகள், சில சட்டத்திட்டங்கள், சில ஒழுக்கங்கள், சில சம்பிரதாயங்கள், இவைகளை கொடுத்து மனிதனை வெளிப்புறத்தில் தூய்மைப்படுத்துகிறது. ஆனால் மதங்களால் செய்ய இயலாமற் போன ஒரு காரியம், அசுத்தமான இருதயத்தை ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என் மனிதனுடைய பிரச்சனையாக டயக்னஸ் பண்ணது, கண்டறிந்த ஒரு காரியம், மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் அவனுடைய இருதயம், அவனுடைய இருதயம். வேதத்தில் ஏராளமான வசனங்கள் உண்டு. 2 நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 அது ஆதியாகமத்தின் புத்தகம் 6:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவராகி கர்த்தர் சொன்ன காரியம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது
என்பதை ஆண்டவர் அறிந்தார். ஆண்டவர் இங்கே அறிவிக்கிறார். ரெண்டாவது காரியம் எரேமியா 17:9 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்வின் பிரச்சனைக்கு காரணம் அல்லது மனித பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய இருதயம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைக்கு காரணம் அவங்க காரணம், இவங்க காரணம், எதிர் வீட்டிற்கவங்க மாமியார் காரணம், மருமக காரணம், பங்காளி காரணம், ஏ யார் யாரையோ காரணம்னு நினச்சிட்டு இருக்கோம், பிசாசு காரணம். ஆனால் வேத வசனம் சொல்கிற ஒரு மிக முக்கியமான உண்மை, என்னுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னுடைய திருக்குள்ள இருதயம், என்னுடைய திருக்குள்ள இருதயம் என்னுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. ஆகையினால வேத புத்தகம் இந்த காரியத்தை தெளிவாக நமக்கு விளக்கி சொல்கிறது. போன ஆண்டில் சம்மர் பைபிள் ஸ்கூலில் இதை பற்றி பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதில் கவனித்த ஒரு வசனம் இவரே எரேமியா 13:23 இப்படியாக தீர்க்கதரிசி சொல்கிறார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? இந்த கண்டிஷன் இப்படி இருக்கிறது மட்டுமல்ல, இந்த கண்டிஷனை பற்றி மனுஷனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, அவனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஒன்று செய்ய முடியல. எத்தியோப்பியன் தன் தோல் நிறத்தை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன்னுடைய புள்ளியை, உடலில் இருக்கிற அது அழகான டிசைனை அது மாற்ற முடியுமா? கழுவுனா மாறிடுமா? சோப் போட்டால் போயிடுமா? மாற்ற முடியாது. அதைப்போல் இந்த திருக்குள்ள இருதயத்தை மாற்ற மனிதனாலே அவனுடைய முயற்சியினாலே முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறோம், இந்த தவறான பழக்கத்தை விட்டுடணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஏதோ நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறோம். ஆனால் பெரிய தோல்வி இல்லை, பெரிய தோல்வி. நிறைய நேரத்தில் கொஞ்ச காலம் அதை விட முடியுது, அதுக்கு பிறகு திரும்ப அது மீண்டுமா நமக்குள்ளே வந்து அந்த தவறான காரியங்கள் எல்லாம் தலையெடுக்கிறதை பார்க்குறோம். நமக்குள் இந்த தீமை இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் அது வாசம் பண்ணுகிறது. ஆகையினால நம்முடைய நிலை இப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. ஒருவேளை நிறைய நேரத்தில் இந்த தீமையை இருதயத்திலிருந்து வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. என்னென்ன காரணம் இருக்குது? ஒருவேளை இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த அசுத்தங்களெல்லாம் வெளியில் நம்ம காண்பிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்ன? ஐயோ, மற்றவங்க பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? எனது மரியாதை, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்னு என்ன செய்கிறது? தண்டனை, இதெல்லாம் ஒரு விதத்தில் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது, நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வெளியில் நம்மளை வச்சுருக்குது. ஆனால் நம்முடைய அந்தரங்கத்தில் தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள், இதெல்லாம் நம்ம மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு உள்ள இது இருக்குது. ஆகையினால் இதுக்கு காரணம் இந்த திருக்குள்ள இருதயம். இதுக்கு என்ன தீர்வு? ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே இதை மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க அவர் திட்டமிட்டு இருக்கிறார், ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆகையினால மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய இருதயம் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக இங்கே போதித்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த போதகர் நிக்கோதேமு அவன் வந்து இயேசுவை புகழ்ந்து பேசினான், ஆண்டவரே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், கடவுளிடத்திலிருந்து நீ வரலன்னா நீ இப்படி ஒரு அற்புதங்களை எல்லாம் உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரை சரியாக அவன் இன்னும் கண்டு கொண்டிருந்தான். ஆண்டவரை பாராட்டினான், புகழ்ந்து பேசினான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் மயங்கி விடவில்லை. அவனுக்கு உண்மையை தெளிவாக சொல்லும்படியாக அவன்கிட்ட சொன்ன காரியம், நிக்கோதேமுவே நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், நீ புது பிறப்பாக வேண்டும், நீ தேவனாலே பிறக்க வேண்டும், உன்னுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், நீ புதிய சிருஷ்டியாக வேண்டும், இது கடவுளுடைய செயல், இதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்ற அற்புதமான மிக முக்கியமான ஒரு உண்மையை அழகாக அங்கே அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்தம் அது.
எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 36 அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நம்முடைய இருதயம் சுத்தமாகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கர்த்தர் மட்டும்தான் அதை தூய்மையாக்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு. ரெண்டாவது சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு நபமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வேத பகுதியில் ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியம், மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய இருதயம் என்று சொன்னது மட்டுமல்ல, ஆண்டவர் அவனுடைய பிரச்சனைக்கான தீர்வாக ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பதை புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரே இந்த காரியத்தை செய்கிறார். ஏன்னா எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இதை பெற முடியாது, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரு தியானத்தினாலேயோ யோகாவினாலேயோ சுய கட்டுப்பாடு ட்ரைனிங் இதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகலை. நிறைய நேரத்தில் முயற்சி செஞ்சு நம்ம தோல்வியை சந்தித்திருக்கிறோம் இல்லை. ஆகையினால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய செயல் என்னில் நடக்கணும், தேவனாலே நான் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் இது சாத்தியமல்ல. என்னுடைய கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர் எனக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினால் இந்த அற்புதமான செயல், ஆண்டவருடைய செயல் என்னில் காணப்பட வேண்டும். இந்த செயலை ஆண்டவர் நடத்துவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த செயல் என்னில் நடக்காமல் ஆண்டவரோடு கூட எனக்கு சரியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. வேத புத்தகம் தெளிவாக சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறது நல்லது, நல்லா குளிக்கிறது நல்லது, தூய்மையாக வருவது நல்லது. ஆனால் இது புற தூய்மை சுகாதாரத்திற்கு ஏற்றது. அடிக்கடி கை கழுவணும் இப்போ அதெல்லாம் நல்லது. ஏன் கை கழுவுறது நல்லது? சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு அது நல்லது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு கை கழுவுறது எந்த வேலைக்கும் ஆகாது. ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தொழுவதற்கு முன்பதாக வீட்டை கூட்டணும், வாசலை பெருக்கணும், கையை கழுவணும், நல்லா குளிக்கணும், அதெல்லாம் ரைட்டு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இருதயத்தில் பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்பது புறம்பான அலங்காரத்தை பற்றியதல்ல, அது உள்ளான அலங்காரத்தை பற்றியது. நம்முடைய மனதில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியங்களை எல்லாம் எப்படிங்க வெளியில் கொண்டு போகிறது? நம்மளால் கொண்டு போக முடியாது. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் இந்த கல்லான இருதயத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்குள்ளாக அவர் வைக்கிறார். இது கடவுளுடைய அற்புதமான செயல். இந்த செயல் ஒவ்வொரு நபருக்கும் தேவை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம். இந்த மதம் கற்பிக்காத ஒரு உண்மையை வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மதங்கள் எல்லாம் புறம்பான தூய்மையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆலயத்துக்கு வெள்ளை அடிக்கணும், ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், ஆலயத்துக்கு ஃபேன் மாட்டணும், அதெல்லாம் புறம்பான காரியங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இருதயத்தில் சுத்தம், உள்ளான பரிசுத்தத்தை, அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பரிசுத்தத்தை பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அருள முடியும். ஆகையினாலே மனிதர்களுக்கு புறம்பான சுத்தத்தை நாம் காண்பிக்கலாம், ஆனால் மனிதர்கள் பார்க்கிற வண்ணம் கடவுள் பார்க்கிறதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிற அற்புதமான ஒரு தீர்வையும் இந்த வேத பகுதி மூலமாக நாம் காண்கிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தை கொடுத்து புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசேயர்களுடைய மார்க்கத்தை இயேசு புறக்கணித்ததுக்கு காரணம் அவங்களுடைய டயக்னோசிஸே தப்பு, அவங்க பிரச்சனைக்கு காரணமாக அறிந்ததே தவறு. ஆகையினாலே அதற்கு அவர்கள் சரியான தீர்வை கொடுக்க முடியாது. வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சா தான் கரெக்ட் மாத்திரை கொடுக்க முடியும். பிரச்சனையே அவங்க சரியாக கண்டுபிடிக்கலை. அதனால தான் கை கழுவுறது
வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கரெக்டாக மனிதனுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை தெளிவாக இந்த பகுதியிலே காண்பித்திருக்கிறார். ஆகையினால இந்த ஆண்டவர் காண்பித்த அற்புதமான போதனை என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்னுடைய திருக்குள்ள இருதயம். ஆண்டவர்கிட்ட நான் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அசுத்தமான இருதயம், இது தூய்மையாக்கப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான பாடத்தை இங்கே நாம் கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது ஒரு காரியம், இந்த பகுதியின் மூலமாக பழைய ஏற்பாட்டினுடைய நிறைய காரியங்களை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் ஏராளமான சடங்குகள் இருந்தது, ஏராளமான தூய்மை குறித்த சட்டங்கள் இருந்தது, விருத்த சேதனம், இப்படி பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஓய்வு நாள் பற்றிய ஆசரிப்புகள், பண்டிகைகள், இவைகளை பற்றிய ஆசரிப்புகள், பலிகள், இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். அதில் ஒரு மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் மாற்றி அமைத்த ஒரு காரியம், எதை நான் புசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். என்ன புசிக்கலாம், பழைய ஏற்பாட்டில் எதை புசிக்கலாம் எதை புசிக்கக்கூடாது அப்படின்னு வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் போதிச்சிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னங்க நான் சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து சொன்ன காரியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் எல்லா உணவையும் நாம் சாப்பிடலாம். ஏனென்றால் ஆண்டவர் இங்கே சொன்ன ஒரு காரியம், உள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று அவர் சொன்னதினாலே அவர் எல்லா உணவையும் தூய்மையானதாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நம்ம தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை உடையவர்களாக இருப்பது அவசியம். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு ஒழுங்கு கிடையாது. வேத புத்தகம் இதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிற ரெண்டு மூன்று பகுதிகள் உண்டு. ஒரு பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10 நான் வாசிக்கிற அந்த வேத பகுதி. அந்த பகுதியில் அப்போஸ்தலாகிய பேதுரு ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனத்தை துப்பட்டியில் எல்லா விதமான விலங்குகளும் பறவைகளும் அந்த துப்பட்டியில் இறங்கி வந்தபொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அடித்து புசி என்று சொன்னார். அப்பொழுது அவன் பதில் சொன்ன காரியம், ஆண்டவரே இதில் எல்லா விதமான விலங்குகளும் இருக்குதே, தீட்டானதையெல்லாம் நான் என்றைக்குமே புசித்ததில்லை அப்படின்னு பவுல் சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு திருப்பி சொன்ன காரியம், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. 10:9 சொன்னான். அது மட்டுமல்ல, ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15 அநேக புற இனத்தவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு என்ன உணவை நாம் விளக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் ஆலோசித்தார்கள். முதல் கவுன்சில், அப்போஸ்தலருடைய கூட்டம் கூடியது. அப்பொழுது அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானத்தை குறித்து 15 நம்ம வாசிக்கிறோம். 28 எவைகள் எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இரத்தத்தை மட்டும் புசிக்கக்கூடாது. புசிக்கக்கூடாதவைகளில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் இரத்தத்தையும் நாம் புசிக்க கூடாது என்று வேத புத்தகம் சொல்கிறது. எந்த விக்கிரகங்க, எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அது ஏசாமி விக்கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாது. நெருக்குண்டு செத்ததற்கு விலகி இருக்க வேண்டும், இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, எந்த விலங்குகளையோ மீன்களையோ நீரில் வாழ்வற்றையோ எதை சாப்பிட விரும்பினாலும் ஆண்டவர் அதை தடை செய்யவில்லை. ஆகையினால கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உணவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை ஆண்டவருக்கு ஏற்புடையவன் அல்லாதவனாக ஆக்கிவிட முடியாது. நான் எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம். அதை குறித்து ஆண்டவர் எந்த தடையையும் எந்த ஒழுங்கையும் சட்டங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தவில்லை. ஆகையினால தெளிவாக இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா உணவையும்
ஆண்டவர் தூய்மையாக்கி விட்டார் என்று சொல்லி இந்த 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய மொழிபெயர்ப்பில் அது இல்லை, மற்ற மொழிபெயர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், எல்லா உணவையும் ஆண்டவர் தூய்மையானது ஆக்கிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அதோடு கூட 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு போதிக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களில், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவங்க என்ன போதிப்பாங்க? விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள். இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறது பிசாசனுடைய போதகம் என்று இந்த வேத பகுதியிலே பவுல் சொல்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல, அது ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆகையினால உணவை நாம் ஜபித்து ஆசிர்வதித்து புசிக்கலாம். எந்த உணவையும் நாம் சாப்பிடுவதற்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகையினால கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான உண்மை, 3வது ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு ஏன் தூய்மை பற்றி இந்த சடங்குகள் எல்லாம் போதித்திருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இருப்பதற்கு காரணம், எதை புசிக்கலாம் எதை புசிக்கக்கூடாது, எது தூயது எது தூய்மை அல்லாதது என்ற பாகுபாடுகள் பிரிவினைகள்லாம் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? 2 காரணம். 1, இது சரீர ஆரோக்கியத்திற்காக அல்லது சரீரத்தினுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுங்காக நாம் பார்க்கலாம். அல்லது 2வது மிக முக்கியமான காரியம், இது ஆவிக்குரிய ரீதியில் சத்தியத்தை புரிய வைப்பதற்காக தூய்மையை பற்றிய பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கான அடையாளங்களாக இருந்தது, நிழலாட்டமாக இருந்தது. நிஜமான காரியம் புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு நிழலாட்டமான காரியங்கள் எல்லாம் மறைந்து போனது என்பதை எபிரேயர்களின் நிருபத்தில் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 10:1 நம்ம வாசிக்கிறோம். ஆகையினாலே இவைகள் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் இருந்த இவைகள் எல்லாம் அடையாளங்களாக நிழலாட்டமாக இருந்த காரியங்கள், ஆவிக்குரிய உண்மையை போதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பாடங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறேன், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இவைகள் சரீரத்தினுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள், இது ஆவிக்குரிய போதனை இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையினாலே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட அடிப்படையான சத்தியத்தை நான் மீண்டும் வலியுறுத்தி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய இருதயம். இன்றைக்கு உலகத்தில் கல்வி இருக்குது, நல்ல கலாச்சாரம் நாகரீகம் பலவேறு காரியங்கள் இருக்கிறது, நல்ல ஒழுக்கம் கட்டுப்பாடு தியானம் பக்தி இதெல்லாம் இருக்குது, ஆனால் குற்றங்கள் குறைஞ்சிருச்சா? பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியெல்லாம் கேட்டிராத கொடுமையான காரியங்கள், கொலைகள் கற்பழிப்புகள் திருட்டுக்கள் கொள்ளை எல்லாம் நான் அரங்கேறி கொண்டே இருக்குது. ஏங்க, படிக்கலையா? அவங்கெல்லாம் கல்வி இல்லையா, நாகரீகம் இல்லையா, பக்தி இல்லையா, தியானம் இல்லையா, என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் இவைகளால் மனிதனை மாற்ற முடியவில்லை. இவைகளால் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியவில்லை. ஏன்னா மனிதனுக்கு தேவையானது கல்வி அல்ல, மனிதனுக்கு தேவையானது நாகரீகமோ தியானமோ பக்தியோ அல்ல, மனிதனுக்கு பிரச்சனை அவனுடைய இருதயம். மனிதனுடைய தேவை அவனுடைய இருதயம் அடியோடு மாற்றப்பட வேண்டும். இந்த இருதயத்தை பக்குவப்படுத்துவதல்ல, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆகையினால கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய் ஆவியாகிய கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெபம்.
தன் புள்ளியை மாற்றக்கூடுமா தோளின் நிறத்தை நீ மாற்ற முடியுமா கூடாது கூடாது என்னால் ஒன்றும் கூடாது இயேசுவால் எல்லாம் கூடும் கல்லான இருதயம் சதையாக மாற்றி மறுபடியும் பிறக்கணும் நிரூபித்தாரும் இயேசுவே உள்ளே வாசம் செய்திடும் இயேசுவே ஆளுகை செய்யும் என்னிலே வாசம் செய்திடும் இயேசுவே ஆளுகை செய்யும் பரிசுத்த பிதாவே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையாக என்னுடைய இருதயத்தை காண்பித்திருக்கிறேன் உமக்கு சோத்திரையா வாழ்க்கையில் மாற வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னுடைய இருதயம் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே சுத்தமான ஜலம் தெளித்து ஆண்டவர் எல்லா விக்கிரகங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை எனக்கும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிடுங்க இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஜெபம் செய்வோம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா கர்த்தாவே நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து பணிந்து கொள்ள ஆராதிக்க உம்முடைய வேத வசனங்களை கேட்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே மனிதனுடைய பிரச்சனைக்கான அடிப்படை காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதற்கு வேத புத்தகத்தில் நீர் காண்பித்திருக்கிற தீர்வை நாங்கள் கவனிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவீதை போல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உடைய தூய் ஆவியானவர் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே ஒரு அடிப்படையான மாற்றத்தை ஆண்டவரே நீர் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனாலே நாங்கள் மறுபடியும் பிறக்க தேவரீர் கிருபை செய்து எங்களை வழிநடத்துங்க இப்பொழுதும் தகப்பனே உடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களை ஆசிர்வதிங்க நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாருங்க கர்த்தாவே வயதானவர்கள் தனிமையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிறவர்கள் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் யாவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி உடைய பலத்தினால் இடைக்கட்டி எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ரஜா காத்து நடத்துங்க தகப்பனே இந்த தகப்பனே உடைய பாதத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய இறக்கங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய திருச்சபை மீண்டுமாக ஆண்டவரே திறக்கப்படவும் ஆராதனைகள் நடைபெறவும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே காணப்படுகிற இந்த ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அமைத்து கர்த்தாவே நாங்கள் யாவரும் இணைந்து உடைய பாதத்தில் அமரவும் கர்த்தாவே ஆராதிக்கவும் தேவரீர்களுக்கு கிருபை செய்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் தாங்கி வழி நடத்துங்க சுத்தம் செய்யப்படட்டும் உடைய நாம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே தகப்பனே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே உடைய மேலான ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல விதத்தில் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே விடுமுறையில் இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே பயனுள்ள விதத்தில் தங்கள் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க எந்த தேவையில்லாத காரியங்களுக்கும் அடிமைத்தனங்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையினுடைய நிறுவனங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே திறந்திருக்கிற கல்வி நிறுவனங்களில் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆசிரியர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிடுங்க கர்த்தாவே உங்களுடைய விசேஷித்த பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கட்டும் தயவுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் தாங்கி நடத்துங்க கர்த்தாவே துதி கண்ண மகிமை எல்லாவற்றையுமே கேரெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக இந்த சுத்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அன்ன நூலாகாரத்தை எங்களுக்கு தாரும் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நிறைச்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே சுவாமி
கத்தரானவர் ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறு உனக்கு சமாதான் தந்தருள்வாரா நிறைவாக 227வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 227 அனுக்கிரக வார்த்தையோடு உமது அடியாரை அனுப்புமையா. பரணி